So welcome back to Anandeshi's channel. So happy to meet you all again. Yes, so in this video, yes. So எல்லாருமே வந்துட்டு கொரியன் கரன்சி பற்றி கேட்டுட்ருந்தீங்க. எஸ் அந்த கொரியன் கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ கொரியாவில் டைமிங் எப்படி, நம்ம இந்தியாவுக்கு கொரியனுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிலாம் கேட்டுட்ருந்தீங்க. எஸ் அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ நம்ம வந்து கரன்சிஸில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 won. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் வான்லேயே வந்து நோட்ஸ் ஸ்டார்டிங்கு. ஸோ இது வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக சைஸ் நோட்டோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இதில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ பெயிண்டர். எஸ் இவர் பெயிண்ட் பண்ணதை தான் பின்னாடி வந்து வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஒரு பெயிண்டரோடது கூட நம்மளுக்கு நோட்டாக வருது. ஸோ இந்த 1000 won அப்படிங்கிறது நம்ம இந்தியன் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 60 rupees வரும். ஸோ 60 rupees 1000 won. ஸோ இதை வச்சு நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ கிட் கேட் வாங்கலாம். எஸ் என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. எஸ் நம்ம வந்து ஒரு கிட் கேட் வாங்கலாம். வாட் டு டூ? எஸ் ஸோ நீங்களாம் நினைப்பீங்க பக்கத்தில் போனால் நாங்கள் 5 rupees ஒரு கிட்கேட் வாங்கிடுவோன்னு. பட் இங்கே 60 rupees கொடுத்து தான் ஒரு கிட்கேட்டே வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன நோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 won. எஸ் ஸோ இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 விட ஒரு சைஸ் பெருசு. அண்ட் இதோட கலர் ஆரஞ்சு கலர். அண்ட் இதில் இருக்கிறவரும் ஒரு பெயிண்டர் தான். இவரோட பெயிண்டிங்கை தான் இந்த நோட்டுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300-350 வரைக்கும் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த மார்க்கெட் வேல்யூ. அண்ட் எஸ் இதுலேருந்து நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாங்கலாம், தக்காளி வாங்கலாம், சிக்கன் வாங்கலாம், ஒரு காஃபி கடைக்கு போனால் ஒரு காஃபி வாங்கி குடிக்கலாம். பெட்டராக இருக்குல்ல 5000 won? ஸோ நம்ம அடுத்த என்ன நோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ நம்ம 3rd note 10000 won. இதில் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th-15th century இருந்த ஒரு மிகப்பெரிய கிங் இவர். ஸோ இவர் கண்டுபிடிச்ச ஒரு யூனிவர்சல் கிளாக் தான் வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக இந்த நோட் இருக்குது. ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 600-650 rupees வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த 10000 note வச்சு? நம்ம போய் ஒரு கொரியன் டீசெண்டான கொரியன் ஷாப்பில் போய் ஒரு நல்ல மீல் சாப்பிடலாம். எஸ் தீக்ஷி. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யாரு? எஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நோட் 50000 won. ஸோ பார்த்தீங்களா எல்லா நோட்லேயும் மேல் தான் இருந்தாங்க. ஃபீமேல எங்கே தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இருக்கிறதே ஹையஸ்ட் வேல்யூட் மணியில் தான் ஃபீமேலோட ஃபோட்டோ ஃபீமேலோட ஃபோட்டோ இருக்குது. ஏ ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 won நான் ஒருத்தரை காமிச்சிருப்பேன். அவங்களோட மம்மி தான் இவங்க. அண்ட் இவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ இவங்க வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை தான் பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பேம்பூ ட்ரீ. ஸோ சாரி, இட் இஸ் அ பேம்பூ ட்ரீ. ஸோ இவங்களோட பெயிண்டிங்கை தான் வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. அண்ட் கெத்தில் ஃபீமேலில் வந்து கெத்தாக வச்சுருக்காங்க ஹையஸ்ட் நோட்டில். எஸ் ஸோ இந்த இந்த நோட்டோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். அண்ட் இதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸ் நோட். அண்ட் அவ்வளோதான், நம்ம கொரியன் வான்லேயே வந்து இதுதான் லாஸ்ட் ஹையஸ்ட் வான். அண்ட் இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 won 3500 வரைக்கும் மதிப்பு அக்கார்டிங் டு த கரன்சி லெவல். அண்ட் இது நான் என்ன சொன்னேன் 1000 won இருக்கேன். 3000 rupees 3500 rupees ஒரு இந்தியன் வேல்யூட் மணி தான் இது. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன வாங்கலாம்? எஸ் நம்ம பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கலாம், ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். ஸோ எஸ் நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த பெஸ்ட் நோட் இந்த ஒரு நோட் இருந்தால் போதும் பர்ஸில், இதை வச்சே நம்ம வெளில போய்க்கலாம். ஏ ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் தான் கலர்ஃபுல்லான நோட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சத்தம் கேட்கும் நினைக்கிறேன் காயின்ஸ். காயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 4 different coins இருக்குது. 10, 50, 100 and 500. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. எனக்கே இனி இந்த காயின்ஸ் யூஸ் ஆகலை. ஏன்னா இதை வச்சு நான் எதுவுமே வாங்கலை. மேபி 10, 100 coin இல்லை 100
100 won coin 10 இருந்தா 1000 won அப்படி தான் நான் போயிருக்கேனோ தவிர இந்த 100 won வெச்சு நான் எதுவுமே இங்க வாங்கல ஓகே சோ இப்போ உங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த question raise ஆயிருக்கும் என்ன அப்படினா நம்ம இந்தியன் மணில இருந்து கொரியன் வான்க்கு எப்படி கன்வர்ட் பண்றது அப்படினு எஸ் சோ அதுக்கான solution தான் இப்ப நான் தர போறேன் என்ன அப்படினா நம்ம இந்தியன் மணில இருந்து கொரியன் வான்க்கு கன்வர்ட் பண்ணவே முடியாது நம்ம US டாலரா கன்வர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வானா கன்வர்ட் பண்ண முடியும் அதுவும் நம்ம US டாலர் வந்து எப்படி அப்படினு பாத்தீங்கனா இந்தியால இருக்கும்போது நம்ம எங்கயோ நமக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளீஸ் நீங்க வந்து ஏர்போர்ட்ல மட்டும் கன்வெர்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஏர்போர்ட்ல மட்டும் பண்ணிடாதீங்க ஒன்ஸ் நீங்க US டாலரா வச்சிருந்தீங்கன்னா கொரியாக்கு வந்த பிறகு ஏர்போர்ட்ல எமர்ஜென்சிக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஃபார் டாக்ஸியில் ஏதோ டிராவல் பண்ணணும் இல்லை ஃபுட் வாங்கணும் அதுக்காக மட்டும் நீங்க ஏர்போர்ட்ல இருக்கிற கொரியன் வானுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு இங்க நிறைய இடம் இருக்கு ஸோ அதுல எங்க அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டெஃபினட்டா இதை பத்தி போடுறோம் ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் எஸ் ஸோ நீங்க எக்காரணத்துக்கொண்டும் ஏர்போர்ட்ல மட்டும் கன்வெர்ட் பண்ணிடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இன்னொரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும் எஸ் அது என்னன்னு எனக்கு எல்லாமே கேட்டுருச்சு எஸ் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா நீங்க கொரியா வந்துட்டீங்க வந்துட்டு நீங்க ஜாப் ஆர் வாட் எவர் நீங்க இங்க வந்து செட் ஆன பிறகு நம்மளுக்கு கிடைக்கிற சேலரியை வந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்பணும் ஸோ எப்படி அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம் எஸ் ஸோ இங்கேயும் வந்து நிறைய வழிகள் இருக்குங்க பட் ஆனா எது பெஸ்ட் பிகாஸ் இங்கே சார்ஜஸ் வந்து நம்ம அவங்க கிளைம் பண்ணுவாங்க பிகாஸ் நம்ம ஒரு கொரியன் வானை இந்தியாவுக்கு அனுப்பும் போது அதுக்கு சார்ஜஸ் டிரான்ஸ்பரிங் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் ஸோ அருண்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இயர்ஸா இருக்கிறனால அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒவ்வொரு எதுல போனா எது பெஸ்ட் அப்படின்னுங்கிற எக்ஸ்பீரியன்ஸே வந்து எக்ஸ்பீரியன்ஸாலே தான் அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு ஸோ யாரும் அவருக்கு வந்து டீச் பண்ணல ஸோ அது அதை வந்து எப்படி அப்படிங்கிறது அதுக்கான தனி வீடியோவா போடுறோம் பிகாஸ் அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் எஸ் ஸோ எதுக்கு வந்து சார்ஜ் கம்மியா அதுக்காக சார்ஜ் இல்லாமல் இருக்காது இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான நம்மளுக்கு ஒரு மெத்தட்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கரன்சி பற்றி பார்த்தாச்சு செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமிங் ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குது அக்கா இப்போ எங்கே அங்கே என்ன டைம் அப்படின்லாம் கேட்பீங்க எஸ் ஸோ இங்கே வந்து எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் எப்படின்னா 3.5 hours நம்ம வந்து அட்வான்ஸாக இங்கே இருப்போம் எஸ் ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சூரிய உதயன்னு பார்ப்போமே எப்படி இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து நிறையா நேரம் இருக்கும் எஸ் நம்ம இங்கே இங்கே அட்வான்ஸாக 12 வந்துடும் அங்கே நம்மளுக்கு எப்போ முடியுதோ அது வரைக்கும் ஸோ லென்த்தியான பர்த்டேவாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் நம்ம பர்த்டேவே இங்கே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறப்போ எஸ் ஸோ இப்போ வந்து 3.5 hours நம்ம அட்வான்ஸ் அவ்வளோதான் வேற பெரிய ஜெட்லாக்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு ஓகே ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறவங்களா இருந்திருந்தா ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொரியாவை பற்றி கொஞ்சம் நிறையாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க பிகாஸ் டைம் ஜோன் பற்றி தெரிஞ்சாச்சு கரன்சியோட வேல்யூ அதெல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டோம் அண்ட் நிறைய நீங்கள் வந்து கொரியாவை பற்றி தெரிஞ்சுட்டே வரலாம் எஸ் ஸோ நம்ம சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் எஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் கம்சாமிதா அந்த அம்மா ஃப்ரீயாக 2 carrots ஒரு உருளைக்கிழங்கு கொடுத்துச்சு ஸோ இவங்களோட பெயிண்டிங்கை தான் நம்மளுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க இட் இஸ் அ பேம்பூ ட்ரீ கம்சாமிதா கம்சாமிதா கம்சாமிதா